நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு மன்னர் ஏழாம் ஜெயவர்மன் அமைத்த மருத்துவமனை என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது 1903 லாவோஸில் சேயே போங் என்ற இடத்தில் கிடைத்த கல்வெட்டு ஏழாம் ஜெயவர்மன் பற்றி ஏராளமான செய்திகளை தருகின்றது. தமிழகத்தில் சோழ மன்னர்கள் செய்த பணிகளை பின்பற்றி கம்போடியாவில் நாடு முழுவதும் பல வசதிகளை கொண்ட மருத்துவமனைகளையும் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு தரமான சாலை வசதிகளையும் தந்து சாலைகளில் 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒன்று வீதம் பயணிகளுக்கு ஏராளமான தங்கும் விடுதிகளையும் ஏழாம் ஜெயவர்மன் கட்டினார் என்று கல்வெட்டு கூறப்பட்டுள்ளது. அந்த மன்னர் மருத்துவமனைகள் அமைத்ததில் காட்டிய அக்கறை வியக்க வைக்கின்றது. அவரது ஆட்சியின் போது மொத்தம் 102 இடங்களில் மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டன. அனைத்து மருத்துவமனைகளிலும் அவை தொடர்பான கல்வெட்டுகள் இடம்பெற்றிருந்தன. மருத்துவமனைகளில் வழிபாடு நடத்த சிறிய கோவிலும் கட்டப்பட்டிருந்தது. மருத்துவமனை முன்பு அழகிய குளம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. ஒவ்வொரு மருத்துவமனைகளிலும் தலா 2 மருத்துவர்கள், அவர்களுக்கு உதவியாளர்கள், மருந்து ஆளுநர்கள் மற்றும் மருந்துகளை தயாரிப்பவர்கள் 2 பேர், சமையல் செய்யவும் மருத்துவமனையை சுத்தம் செய்யவும் சுடு தண்ணீர் வைக்கவும் உதவியாளர்கள் என மொத்தம் 200 பேர் பணியாளர்கள் இருந்தனர். நோயாளிகளுக்கு நாடு பிடித்து பார்த்து மருத்துவம் செய்யப்பட்டதாகவும், நோயாளிகள் பாதிக்கப்பட்டது ஏன் என்பதை அறிய ஜோதிடர்களும் நியமிக்கப்பட்டிருந்தனர் என்றும் கல்வெட்டு கூறுகின்றது. மருத்துவமனைக்கு தேவையான துணிகள், அரிசி, பழம், தேன் ஆகியவற்றை சப்ளை செய்யவும் பொறுப்பு 838 கிராமங்களைச் சேர்ந்த 81,640 பேர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அதேபோல் மருந்துவர்களுக்கு தேவையான 2 விதமான கற்பூரம், மெழுகு, இஞ்சி, மிளகு, ஏலக்காய், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை மற்றும் காய்ச்சலுக்கு கொடுப்பதற்காக 10 விதமான மூலிகை கலவை மூலம் தயாரித்த கசாயம் ஆகியவையும் மருத்துவமனைகளில் இருப்பு வைக்கப்பட்டிருந்தன. மூல நோய்க்கு தேவையான தைலம் 1960 குப்புகளில் தயார் நிலையில் இருந்தது என்றும் கல்வெட்டு தெரிவிக்கின்றது. 7 நூற்றாண்டில் சீன துறவி ஒருவர் கம்போடியாவுக்கு வந்து 2 ஆண்டுகள் தங்கியிருந்து மூலிகை மருத்துவம் படித்துவிட்டு சென்றதாக கல்வெட்டு தரும் தகவல் ஆகும். இதுபோல 12 நூற்றாண்டு வரையிலான சம்பவங்களை விளக்கும் கல்வெட்டுகள் ஏராளம் கம்போடியாவில் கிடைத்தது. அதேபோல் 4,000 அதிகமான கோவில்களை கொண்ட அங்கோர் நாகரிகம் அதன் பிறகு எவ்வாறு அழிவை சந்தித்தது என்பது தொடர்பான கல்வெட்டுகள் ஏதும் இல்லாததால் அந்த நாகரிகத்தின் முடிவை தெரிந்து கொள்ள வழியில்லாமல் போய்விட்டது. ஆனால் அங்கே ஆய்வு மேற்கொண்ட அறிஞர்கள் கம்போடியா பற்றிய பல விசித்திரமான தகவல்களை திரட்டியிருக்கிறார்கள். அவற்றில் ஒன்று, கம்போடியாவில் கட்டப்பட்ட அத்தனை கோவில்களும் மக்கள் வழிபாட்டுக்காக கட்டப்பட்ட கோவில்கள் அல்ல என்ற வித்தியாசமான தகவலையும் தந்துவிட்டு சென்றுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகும். நேர்களே, நாம் இப்போது மன்னர் 7 ஜெயவர்மன் அமைத்த மருத்துவமனை என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொண்டோம். மீண்டும் நான் உங்களை வேறொரு தலைப்பிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.